ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம மூட்டு வலி, முதுகு வலி, எலும்பு பிரச்சனைகள் எங்கே இருந்தாலும் சரி பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு நேச்சுரலான ரெமெடி எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். பொதுவாகவே நேச்சுரல் ரெமெடினா நமக்கு ரொம்ப சூப்பராக வேலை செய்யும், ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ நம்ம மெடிசன் வந்து யூஸ் பண்ணுறீங்க ஒரு நாள்னா, இது ஒரு 3-4 days ஆகும். ஆனால் நல்ல ரிசல்ட், பர்மனெண்ட்டாக நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். மெடிசன்ஸ் அந்த டைமில் நல்லா இருந்தாலும் மறுபடியும் வந்து நமக்கு மெடிசன் அது அந்த பவர் குறைய குறைய உடம்புல அதே பிரச்சனை மறுபடியும் வர ஆரம்பிக்கும். அதனால் கண்டிப்பாக நேச்சுரலான இந்த மாதிரி ரெமெடிஸை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல வேலை செய்யும். இப்போ 1 spoon அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. 1 spoon வெல்லம்க்கு 1/2 spoon அளவுக்கு சுண்ணாம்பு, 1 spoon அளவுக்கு மஞ்சத்தூள். 1 spoon வெல்லம்ன்றது ஒடிஷாவில் வந்து இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருக்க வெல்லம் தான் கிடைக்கும். இது வந்து பானி குடோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உங்களுக்கு கிடைச்சா இதை யூஸ் பண்ணலாம், இல்லைனா இது வந்து கம்ஃபர்டபுளாக வந்து இந்த வெல்லம் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நம்ம நார்மலாக நமக்கு கிடைக்கிற இந்த கெட்டி வெல்லத்தையே கூட நல்லா இடிச்சிட்டு கொஞ்சமாக வந்து துருவி எடுத்துக்கோங்க. 1 spoon அளவுக்கு வர மாதிரி இருக்கணும். இதில் 1 spoon வெல்லம்க்கு 1/2 spoon சுண்ணாம்பு. நம்ம இந்த வெத்தலை பாப்புக்கள்லாம் வந்து வீட்டில் வயசானவங்க பெரியவங்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த சுண்ணாம்பு வந்து 1/2 spoon எடுத்துகிட்டு அதில் 1 spoon அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு சுடுதண்ணி, நல்ல சூடாக இருக்கிற தண்ணியை 1/3 spoon அளவுக்கு இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ண அப்புறமா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஒரு வேளை சுண்ணாம்பு லைட்டாக கெட்டி கெட்டியாக இருக்குன்னா அதை கரண்டி இந்த மாதிரி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது வெல்லம் வந்து தண்ணி மாதிரி வெல்லம்னா எனக்கு ஸ்பூன் வந்து 3 spoon தண்ணி வந்து சரியாக போயிடுச்சு. நீங்கள் கெட்டி வெல்லம் சேர்க்குறீங்க அப்படின்னா 4-5 spoon போல் தாராளமாக சேர்த்துக்கோங்க. கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி வர அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்த அப்புறமா இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து ரெகுலராக யூஸ் பண்ணலாம். ஆனால் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு பொருளும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதில் நமக்கு 2 ingredient 2 பொருள் தேவைங்க. இந்த 2 பொருளையும் நீங்கள் கண்டினியூவாக வந்து யூஸ் பண்ணிங்கன்னா 3-4 நாள்லேயே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். மூட்டு வலி இப்போ வந்து ரீசெண்டாக நிறைய பேருக்கு மூட்டு வலி வரும். ஒரு சிலருக்கு ரொம்ப காலமாக மூட்டு வலி இருக்கும். அந்த டைமிங்கில் வந்து மெடிசன் சாப்பிடும்போதோ இல்லை ஏதாவது ஆயில்மெண்ட் தேய்க்கும் போதோ நல்லாயிருக்கும். மறுபடியும் வந்து அதே பிரச்சனை வந்துடும். இந்த மாதிரி இருக்கவங்களும் பயன்படுத்தலாம். இல்லை ரெகுலராக வந்து உங்களுக்கு அடிக்கடி மூட்டு வலி வருதுனாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். எப்படி இருக்க மூட்டு வலியும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக இது சூப்பராக 100% ரிசல்ட் கொடுக்கும். நேச்சுரலான ரெமெடின்றதுனால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஒரு சிலர் வந்து அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்களும் சரி, சின்ன வயசுலேயே இப்போல்லாம் கொஞ்சம் விட்டமினோ இல்லை ஏதாவது வந்து ஐரன் இந்த மாதிரி கம்மியாக இருந்தாலுமே வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இப்போ அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சு அதில் தண்ணி 1/2 cup அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1/2 cup தண்ணியில் 1 சின்ன சின்னதாக கட் பண்ண பப்பாளிக்காய் 1-5 துண்டு, கொய்யா இலை 4-5 இலை போல் எடுத்துக்கலாம். இதையும் வந்து கட் பண்ணி இந்த தண்ணியில் சேர்த்துடலாம். இதை வந்து சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி சேர்க்கணும். அப்போ தான் வந்து அதுக்குள்ளே கொதிக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா பாத்திரம் வந்து பெருசாக வச்சுருந்தோம்னா முழுசாக சேர்க்கலாம். நான் சின்ன பாத்திரமாக வச்சுருக்கிறதுனால நான் அப்படியே வந்து இந்த மாதிரி சேர்க்குறேன். இப்போ இதை இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். கிட்டத்தட்ட 1-5 நிமிஷம் போல் இதை நம்ம கொதிக்க வைக்கணும். அதில் இருக்க அந்த எக்ஸ்ட்ராட்லாம் ஃபுல்லாக இறங்கி நமக்கு இந்த தண்ணியில் வரணும். ஒரு சிலருக்கு வந்து பப்பாளிக்காய் சிட்டியிலுமே ஈஸியாக கிடைக்கும், ஏன்னா மரம் வச்சுருப்பாங்க இல்லை சொந்தக்காரங்க அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி பப்பாளிக்காய் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பப்பாளி பழம் வந்து கடையில் வாங்குறீங்க சாப்பிட்றதுக்குன்னா அந்த தோல் வந்து கட் பண்ணி கழுவாமல் ஃபஸ்ட்டு தோலை கட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா அந்த தோல் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இதை கொதிக்க கொதிக்க என்ன ஆகும்னா கொய்யா இலையோட அந்த கலர் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆகும். கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகி நமக்கு லைட்டாக வந்து எல்லோஷ் கலரில் வரும். அப்போ வந்து இது நமக்கு ரெடி ஆகிடும். பப்பாளிக்காய் வந்து சிட்டி சைட்லலாம் நாங்கள் 4 வருஷம் முன்னாடியெல்லாம் சென்னையில் இருக்கும்போது அதிகமாக ரேட் வந்து விற்பாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோவே வந்து 50-60 ரூபான்னு ஒரு சில டைமில் தான், மோஸ்ட்லி எல்லா சீசன்லேயும் கிடையாது. உங்கள் ஊரில் என்ன ரேட்டு இப்போதைக்கு பப்பாளி பழம் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
ஏன்னா ஒடிஷாவில் வந்து இப்போ ஒரு கிலோ வந்து வியாபாரி வந்து வீட்டாண்ட வந்து 12 ரூபா 13 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு போவாங்க. கடையில் வந்து 20 ரூபா 30 ரூபான்னு சொல்லி விற்பாங்க. அதுவும் சீசன் டைமில் 30 ரூபா போல், நார்மல் டைமில் 20 ரூபா 15 ரூபா அந்த மாதிரி ஒரு கிலோவுக்கு விற்கிறாங்க. எங்கள் வீட்டு பின்னாடி வந்து பெரிய பப்பாளி மரம் இருந்தது. இப்போ புயல் ரீசெண்டாக வந்ததப்போ மரம் வந்து ரொம்ப ஃபுல்லாகிடுச்சு, ஹெவியாக இருந்தது, ரொம்ப அதிகமாக காயிருந்தது. அது வந்து வீட்டு பின்னாடி வந்து உடஞ்சி அப்படியே கீழே விழுந்துருச்சு. நான் லைவ் வீடியோ பண்ணியிருந்தப்போ காமிச்சிருப்பேன். அந்த மரத்தில் வந்து நிறைய பப்பாளிக்காய் வேஸ்ட்டாகவே போயிடுச்சு. நாங்கள் மோஸ்ட்லி சேல்ஸ் பண்ண மாட்டோம், நிறைய வந்து வீட்டு பக்கத்தில் எல்லாருக்கும் வந்து கேட்குறவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துருவோம். வீட்டில் வந்து ரெகுலராக வந்து ஒடிஷாவில் பார்த்திங்கன்னா பப்பாளிக்காய் எல்லா ஃபுட்லேயும் சேர்ப்பாங்க, குழம்பு வகைகளில், அதுக்கப்புறம் டால்மா, பொரியல், பர்த்தா, என்ன செஞ்சாலும் பப்பாளிக்காய் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி. நீங்கள் பப்பாளிக்காய் யூஸ் பண்ணுவீங்கன்னா பாருங்க, இல்லைனா நம்ம சேனலில் நிறைய வித ரெசிபீஸ்லாம் பண்ணியிருப்போம் பப்பாளிக்காய் யூஸ் பண்ணி. பாருங்கள், பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும். இப்போ இலையோட இந்த சேஞ்சஸ் பாருங்கள், இந்த கலர் வந்து கொதிச்ச அப்புறமா எப்படி இருக்குது, இப்போ நார்மலாக இருக்கும் போது எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து இந்த தண்ணியோட கலர் பாருங்கள். இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து ஒரு காட்டன் துணியோ இல்லை ஏதாவது ஒரு துணி எடுத்துகிட்டு இதில் டிப் பண்ணி எந்த இடத்துல வலி இருக்கோ, மூட்டு வலின்னா அந்த மூட்டு மேலே வந்து அப்படியே ஒத்தனை கொடுங்க. இதை அப்படியே வந்து தண்ணியில் டிப் பண்ணி லைட்டாக வந்து புழிஞ்சிட்டு அந்த மூட்டு மேலே அப்படியே வச்சுருங்க கொஞ்சம் நேரம். அப்படியே வந்து அந்த சுட சுட இருக்கிற அந்த தண்ணியில் அந்த மூட்டு மேலே வைக்கும் போது இந்த பப்பாளி ப்ளஸ் கொய்யா இலையோட அந்த ஃபவரில் வந்து மூட்டு வலியோட கொஞ்சம் நல்ல ரிலீஃப் கிடைக்கும். நல்லா வந்து ஒத்தனை கொடுத்து கொடுத்து கொஞ்சம் நேரம் ஒத்தனை கொடுங்க. அதுக்கப்புறம் சில்லி நான் அப்புறமா ஓரமாக வச்சுட்டு, ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது வந்து நல்லா தொடச்சிட்டு ஈரம் இல்லாதப்போ இதை வந்து தொட்டு மூட்டு ஃபுல்லாக வந்து அப்படியே லைட்டாக ஒரு 5 நிமிஷம் மசாஜ் மாதிரி கொடுங்க. அதுக்கப்புறம் நல்லா காய விட்டுட்டு காஞ்ச அப்புறமா, நல்லா காஞ்ச அப்புறமா வந்து நீங்கள் நைட்டில் தூங்கிக்கலாம், அடுத்த நாள் காலையில் வாஷ் பண்ணிடலாம். இது தொடர்ந்து செய்யுங்க. 3 நாள் செஞ்சாலே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். ரெகுலராக நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் செய்யலாம், இதில் எந்த சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது. வாரத்துக்கு 3 நாள் கூட நீங்கள் ஓகேன்னா செஞ்சுக்கலாம். ஒரு தடவை ரெடி பண்ணால் இந்த பப்பாளிக்காயோட இலை அந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் இன்றைக்கும் ஒத்தனை கொடுத்துட்டீங்க தண்ணி காலியாக, நாளைக்கும் அதுலேயும் இன்னும் கொஞ்சம் தண்ணி மட்டும் சேர்த்து கொதிக்க விடுங்க. அப்புறமா மறுபடியும் அதை சுடு சுடு இருக்கும் போது ஒத்தனை கொடுங்க. இதையும் வந்து கெட்டியாகிடுச்சு அப்படின்னா லைட்டாக சுடு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்ளை பண்ணுங்கள். ரெகுலராக பண்ணுங்கள், 3 டேஸ்லேயே நல்லா சேஞ்சஸ் தெரியும். எவ்வளோ நாளைக்கு வேணாலும் பண்ணலாம். வாரத்தில் 3 தடவை உங்களுக்கு ஃபுல்லாக க்யூர் ஆகிடுச்சுன்னா ஓகே, அதுக்கப்புறம் விட்டுடலாம். மறுபடியும் ஒரு 2-3 மாதம் கழித்து வலிக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம், இல்லைன்னா பரவாயில்ல எப்போ வலிக்குதோ நீங்கள் அப்போ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வலி ஆரம்பித்தா தொடர்ந்து ஒரு 3-5 நாள் அந்த மாதிரி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ரொம்ப நாளாக நீண்ட நாளாக வலி இருக்குன்னா தொடர்ந்து ஒரு 7-15 நாள் அந்த மாதிரி ரெகுலராக பண்ணுங்கள். வலி குறைஞ்ச அப்புறமா வாரத்துக்கு ஒரு 2-3 நாள் அந்த மாதிரி பண்ணுங்க, ரொம்ப நல்ல சேஞ்சஸ் தெரியும். ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம கமெண்ட்ஸ்லயும் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான புதுவிதமான நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். ஹெல்தியா சாப்பிட்டு சந்தோஷமா சேஃபா பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.